ओम शांति। नान ओर जोलिकुम नक्षत्रमाग इरिकिन्रेन पुरुव मत्तियल वासम सेगिन्रेन इन्द मुझु उडले इयक्की कुंडिरुकुम ओर उयर शक्ति आवेन एन्निडमिरुंदु तूय्मै अन्पु शांति सुगम एना वन्ना ओली वीसुं किरणंगल एन्नुडिय उडल मुझवदुं परविकुंडिरुकिन्रना नरंबु एलंबु दसे एना वोवरु अंगंगलिलुं तूय्मैन वेन्मै निर शक्ति वाइंदा ओली कदिर्गल परविकुंडे इरुकिन्रना नान इप्पोळुदु एन्नुडिय मन वीडागिय इंद स्थूल उलगत्तिल इरुक्कूडिय वीट्टिरुक्कु एन्नुडिय अन्पान अळिवत्र बाबावै अळैक्क तुडिक्किन्रेन इंद उडल एन्नुम कूंडिल इरुंदु विडुपट्टु परंदाम वासियान बाबावै एन पास कयिर्चिनाल कट्टी इरुक्किन्रेन सूक्ष्म वतनत्तिल इरुक्कुम ब्रह्मा बाबावै मनम कुलिर कान्किन्रेन ओ बाबा मेरा बाबा नींगल एरे पंगालन दाने एरे पंगालन एना कूरिकोंडु मेलेये इरंदाल एप्पडी बाबा कीरे इंद एरेयन वेटिर्कु इरंगी वारुंगल बाबा करुणे कडलान तंदये विरेवाग इरंगी वारुंगल तंगले अळैक्का तंगले पार्का यन मनम अधिकमाग तुडित्तु कुंदिरिक्किरदु वारुंगल बाबा इंद वीट्टिर्कु वारुंगल उंगलुडिय इंद चेल्ल कुळंदैयिन एदिर्पार्पे पूर्ति सेवीर्गल दाने एना बलमाना एदिर्पार्पुडन वळिमेल विषिवैत्तु बाप दादावे पार्त्तु उरयाडिक कोंडिरुक्किन्रेन बाप दादावुं तलयसैत्तु कुळंदाय इदो वंदु विट्टेन एन्रु बदिलळित्तु एन्नुडिय इंद सकार उलगिन वीट्टिर्कु सिरिदु नेरत्तिर्कुल वंदु सेरुगिन्रार नान एन्नुडिय कण्गळिल बाप दादावे निरैत्तु कोंडु अन्पु कण्णीर वडिंदु कोंडिरुप्पदै नान पार्त्तु कोंडिरुक्किन्रेन तूय्मैयान इंद कल्लम कपडमिल्लाद इंद कुळंदै बाबाविर्काग उरुवाक्कि इरुक्कूडिय मलर् चेंडै बाप दादाविर्कु कोडुत्तु वरवेर्किन्रेन भोलानाथ बाबाविर्कु इंद भोला कुळंदैयिनुडैय इंद कल्लम कपडमत्र कुळंदैयिनुडैय अन्पागप्पट्टदु अवरै कवर्चिक्किन्रदु दिलाराम बाबाविर्कु पिडित्तमान कुळंदैयिनुडैय अंद मलर् चेंडै एत्तुकोंडु बाप दादा मिगुंद तृप्ति अडैक्किन्रार कुळंदैयागि एनक्कु अवरुडैय अन्पु निरैंद दृष्टियिन् मूलमाग शक्ति निरैंद आत्मावाग आक्किकोंडिरुक्किन्रार बाप दादाविन् कैयै पिडित्तवारे नान् ஒவ்வொரு அறையாக அழைத்துச் செல்கின்றேன்.
முதலில் என்னுடைய சமையல் அறைக்குள் பாப்தாதா நுழைகின்றார். இந்த உண்மையான சீதையின் சத்தியமான தூய்மை மற்றும் சுத்தம் நிறைந்த இந்த சமையல் அறைக்குள் பாப்தாதாவின் பாதம் பட்டவுடன் ஸ்ரீதேவி நிரந்தரமாக குடிக்கொள்வதை நான் உணர்கின்றேன். என் போலநாத் பாபாவிடம் இந்த சமையல் அறையின் ஒவ்வொரு டப்பாவாக திறந்து காட்டுகின்றேன். ஒவ்வொரு தானிய டப்பாவின் மீது பாபாவின் திருஷ்டி பட்டவுடன் சக்தி நிறைந்ததாக அதிகரித்து கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். பாபா சொல்கிறார், என் இனிமையான கண்மணியே, இந்த சமையலறையிலிருந்துதான் தினசரி எனக்கு நீ ஒருவேளை போக் தயார் செய்து கொண்டு வருகிறாயா என்று என்னுடைய அன்பில் மூழ்கியபடி எனக்கு திருஷ்டி கொடுத்தவாறு, குழந்தாய், இங்கிருந்துதான் தயார் செய்து கொண்டு வருகிறாயா என்று என்னுடைய அன்பில் மூழ்கியவாறு அவர் கேட்கிறார். கூடவே இனி இந்த வீட்டிலிருந்து எனக்கு இருவேளை போக் சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டுவிட்டது. இருவேளை போக் எனக்கு தருவதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா என்று பாபா கேட்க கேட்க என்னுடைய மனதில் என்னுடைய இதயராமனுக்காக இருவேளை மட்டுமா என்ன? பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, நாள் முழுவதும் போக் தயார் செய்து கொண்டு உங்களுக்கு நான் பரிமாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற திடமான சங்கல்பம் கொள்கின்றேன். பாப்தாதாவின் ஆசீர்வாத கரங்கள் என் தலைமீது இருப்பதை நான் உணர்கின்றேன். பாப்தாதா இந்த சமையல் அறைக்கு வரதானம் அளிக்கின்றார். இந்த சமையல் அறையில் தயாராகக்கூடிய உணவை யாரெல்லாம் உண்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக, நோயற்றவர்களாக, புத்தி நிறைந்தவர்களாக ஆவார்கள் என்று மெல்லிய குரலின் சக்தி நிறைந்த வார்த்தைகளினுடைய வரதானங்களை அளித்து கொண்டிருக்கின்றார். இந்த மெல்லிய குரல் மூலமாக கிடைத்த இந்த வரதானம் என் நெஞ்சிற்குள் ஊடுருவி சென்று கொண்டிருக்கின்றது. என் மனதில் இந்த வரதானங்களின் சங்கொலி ஒலித்து கொண்டே இருக்கின்றன. ஆஹா, நான் எவ்வளவு பாக்கியசாலியான ஆத்மா! நான் இப்பொழுது என் உயிரினும் மேலான பாபாவை என் படுக்கை அறைக்குள் அழைத்து செல்கின்றேன். எங்கு பார்த்தாலும் சோமான்களுடைய ஓர் புத்தகங்கள் என் லட்சியத்தை எட்டி பிடிக்க நான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இவைகளிலிருந்து வருகின்ற சக்தி நிறைந்த சுகத்தினுடைய இந்த அதிர்வலைகள் பாப்தாதாவை தன் பக்கம் கவர்ச்சித்து கொண்டிருக்கின்றன. பாப்தாதாவும் கூட இந்த சக்தி நிறைந்த சுப பாவனை நிறைந்த இந்த சுகத்தை கிரகித்து கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். மற்றும் ஒவ்வொரு அலமாரியையும் போலா குழந்தையாகிய நான்
திறந்து காட்டுகின்றேன். பாப் தாதா மிகுந்த ஆர்வத்துடன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். இதில் நான் எழுதி வைத்துள்ள மகா வாக்கியங்கள் என் கனவுகள் நிறைந்த டைரி குறிப்புகள். தினமும் இரவில் மனமுருகி எழுதும் நன்றி உணர்வு கடிதங்கள் என அனைத்தையும் ஆசையாக எடுத்து படிக்கின்றார். இந்த அறையில் ஓய்வெடுப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் புத்தி கூர்மை, செல்வந்தராகுக என்ற வரதானத்தின் கூடவே சக்தியையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த அறை முழுவதும் வரதானங்களின் ஒளிக்கிரணங்களினால் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. திடீரென்று பாபாவின் சேவைக்காக நான் ஒதுக்கியுள்ள மிகச்சிறிய மண் உண்டியல் மீது பாப் தாதாவின் பார்வை பட்டதும் குசேலரின் குடிசை குபேர மாளிகை போன்று ஆகிவிட்டது. நான் இப்பொழுது கல்பகல்பமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்தியமான அனுபவத்தை என் சொந்த குரலில் இதயத்திலிருந்து எழும் பாடலை பாபாவிற்கு சமர்ப்பிக்கின்றேன். இப்பொழுது பாப் தாதாவிடம் காந்தம் போன்று ஓர் ஈர்க்கப்பட்ட குழந்தையாக ஒட்டிக்கொண்டேன். மெதுவாக என்னுடைய குளியல் அறையை பாப் தாதாவே திறக்கின்றார். இவ்வுலகில் அனைவரையும் கவர்ச்சிக்கும் நறுமணமுள்ள லக்ஸ் சோப்பிற்கு பதிலாக சுவர் முழுவதும் ஆத்ம அபிமான பயிற்சிக்காக நான் எழுதி ஒட்டியிருக்கக்கூடிய சொமான்கள் ஓவியங்கள் என எனது லட்சிய சோப்பின் நறுமணம் என் அன்பான பாபாவை கவர்ந்திழுக்கின்றது. மீண்டும் பாப் தாதா அவரின் சக்தி நிறைந்த திருஷ்டியின் மூலம் என்னை பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். எனக்கு சொந்தமான அவரை நான் என் வீட்டு நடு ஹாலிற்குள் அழைத்து செல்கின்றேன். என்னுடைய பாக்கியத்துடைய புகழை நான் பாடிக்கொண்டிருக்கின்றேன். பாப் தாதாவினுடைய பாதம் ஹாலில் பட்டவுடன் ஹால் முழுவதும் நேர்மறையான சக்திகள் நிறைந்ததாக ஆகிவிட்டது. அவரின் கண்களிலிருந்து வரும் புகை மேகம் போன்ற ஒளியினால் இந்த மாளிகை சூழ்ந்திருப்பதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாப் தாதாவின் தூய்மையான சக்தி நிறைந்த வெண்மை நிற ஒளிக்கதிர்கள் இந்த குசேலரின் மாளிகையின் எதிர்மறையான சக்திகளை மின்னல் வேகத்தில் வெளியேற்றுவதை நான் உணர்கின்றேன். இந்த வீட்டின் தலைவராகிய தில்லாராம் பாபாவிற்காக அலங்கரிக்கப்பட்ட அழகான சிம்மாசனத்தில் அவரை அமர்த்துகின்றேன். என் குடும்ப நபர்கள் அனைவரையும் பாப் தாதாவிற்கு முன்பாக அமர்த்துகின்றேன். இப்பொழுது இந்த வீட்டின் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய எதிர்மறையான இந்த சக்திகளை திருஷ்டியின் மூலமாக வெளியேற்றி கொண்டிருக்கின்றார். பாப் தாதாவின் அளவு கடந்த அன்பு நிறைந்த சக்தி நிறைந்த திருஷ்டியின் மூலம் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆனந்த கடலில், அன்பு கடலில், சாந்தியின் கடலில் மூழ்க வைத்து கொண்டு குழந்தைகளே, இந்த குடும்பம்
அன்பு, ஒற்றுமை, அமைதி, செல்வம் மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த குடும்பமாக ஆகிவிட்டது என்று உள்ளபூர்வமாக மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கின்றார். கூடவே இந்த குடும்பம் அனைவருக்கும் ஓர் எடுத்துக்காட்டான குடும்பம் என்பதையும் உறுதியளித்துவிட்டார். இத்தகைய பாப் தாதாவை அடைந்த நான் எத்தனை தவம் செய்த ஆத்மா என்பதை நினைத்து நினைத்து மனமுருகி அந்த பரந்தாமனை என் மனம் எனும் உரலில் கட்டி போட துடிக்கின்றேன். என் கைகளுக்குள் அடக்க வேண்டும். இருப்பினும் மீண்டும் மீண்டும் அவரை சந்திக்க அழைப்பு கொடுத்து இப்பொழுது பிரியா விடையை கொடுக்கின்றேன். என்னிடமிருந்து மேலே பறந்து சென்றாலும் அவரின் ஒளிக்கதிர்கள் சூரியனைப் போன்று என் மீதும் இந்த மாளிகையின் மீதும் சதா ஒளி வீசிக்கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். நான் இப்பொழுது மனம் புத்தியை மேலிருக்கும் பாபாவிடம் கொடுத்து அவருக்கு சமர்ப்பணமாகின்றேன். அவர் அசைக்க நான் அசைவேன். என் இனிய பாபா குடிக்கொண்டிருக்கும் இந்த வீட்டில் இனி நான் ஆத்மா மான் குட்டியைப் போல் மகிழ்வோடு சுற்றி சுற்றி திரிவேன். நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. ஓம் சாந்தி.